எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை முறியடிக்க சர்வதேச நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற சர்வதேச காவல்துறை அமைப்பான இன்டர்போலின் 90வது கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அமித்ஷா தீவிரவாதத்திற்கு எதிரான தகவல்களை ஒருங்கிணைப்பதற்காக இன்டர்போல் எனப்படும் அமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறியுள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை வெற்றிகரமாக முறியடிக்க சர்வதேச காவலர்கள் அமைப்பு முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்ட அமித்ஷா தீவிரவாதம் மனித உரிமைகளுக்கு எதிரான மிகப்பெரிய விதிமீறல் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு முயற்சிகளால் கடந்த 8 ஆண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் பயங்கரவாத தாக்குதல்கள் குறைந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய காவலர் வீரவணக்க நாள் இன்று நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லியில் உள்ள காவலர் நினைவிடத்தில் பணியின்போது உயிர்நீத்த காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைச்சர் அமித்ஷா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் காவல்துறையினரின் தீரமிக்க செயல்பாட்டிற்கு தாம் தலை வணங்குவதாக கூறினார். தாய் நாட்டுக்காக தங்களின் இன்னுயிரை நீத்த காவலர்கள் அனைவரும் எப்போதும் நினைவு கூறப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் சம்பவங்கள் குறைந்திருப்பதாக கூறினார். குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் கடந்த 8 ஆண்டுகளில் தீவிரவாத தாக்குதல்கள் படிப்படியாக குறைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். उसकी नींव में हमारे जवानों की सर्वोच्च बलिदान है। देश भर के पुलिस फोर्स और सीएपीएफ के 35,000 से ज्यादा जवानों ने देश की आंतरिक सुरक्षा और देश की सीमाओं को रक्षा करने के लिए अपना सर्वोच्च बलिदान दिया है। मैं आज कृतज्ञ राष्ट्र की ओर से वो सभी जवानों को विनम्र श्रद्धांजलि अर्पित करता हूं और उनके परिवारजनों को ये विश्वास भी दिलाना चाहता हूं कि आपके निज परिवारजन ने देश की रक्षा के लिए जो बलिदान दिया है वो व्यर्थ नहीं जाएगा। देश इसी प्रकार से विकास के रास्ते पर और सुरक्षा को सुनिश्चित करते हुए आगे बढ़ता जाएगा।